ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட எடை வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா மைய அரைபடும். இது மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல மஞ்சள் இருக்கணும், திரி திரியாக இல்லாமல். தண்ணீர் சேர்க்காமலே வேக வச்ச உருளைக்கிழங்கு அரைச்சதும் இது மாதிரி பேஸ்ட் பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணை சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் இதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் கூட சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக செவந்ததும் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. கடைசியாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து அப்படியே வச்சுடுங்க. இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவி சேர்க்குறதோட மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கோங்க, நல்லா நைஸாக இது மாதிரி மஞ்சள் இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறி செவந்திருக்கு பாருங்கள், ரொம்பவும் செவந்துடக்கூடாது, லைட்டாக இது மாதிரி கலர் மாறினா போதும், நல்ல மனமாக சுவையாக இருக்கும். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை வெல்லம் பொடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா தேங்காவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு விழுத சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வச்சு விட்டுக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க, துளி கூட தண்ணி சேர்க்காமல் வெறும் அரைச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை மட்டும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இதை சேர்த்து கலக்க பார்த்தே நல்லா சர்க்கரையில் இலகி வரும், நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கங்க. நம்ம இதில் எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம். நாட்டு சர்க்கரை, உருளைக்கிழங்கு, தேங்காய் நெய்யில் வறுத்துட்டு செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நல்லா இது மாதிரி ஒன்று சேர்ந்து சுயண்டு வரணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதும் இதில் வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா, அதுக்கு மேலே சேர்க்க வேண்டியதில்லை. கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நம்ம சேர்த்த நெய் நல்லா பிரிஞ்சு வரும். இது மாதிரி கொஞ்சம் பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக அல்வா பதத்துக்கு வரணும். பாருங்கள், பாகு பதம்லாம் எதுவுமே இல்லாமல் உருளைக்கிழங்கு தேங்காய் நட்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை சுட சுட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். பாயில் வெச்சதுமே கரைஞ்சிடுங்க பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உருளைக்கிழங்கு வச்சு இப்படியும் செய்ய முடியுமா, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான சுவையான அல்வா ரெடி. நம்ம உருளைக்கிழங்குல என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்ததே தெரியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.